ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். முன்னிட்டு சிறப்பு காட்சி. தாய்மார்களே, தந்தைமார்களே, அனைவரும் வருக. காலத்தவராதீர்கள். ராமராவண யுத்தம். பூலோகாதிபதி இலங்கை தேச சக்கரவர்த்தி பராக் பராக் பராக். அந்த சீதாவை அபகரித்து அசோக வனத்தில் வைத்திருக்கும் விஷயம் அந்த தசரத ராமனுக்கு தெரிந்து ராவணனின் 10 தலையையும் வெட்டி ஒவ்வொன்றாய் 8 திக்கிலும் தூக்கி வீசி விடுவேன் என்று சூளுரைத்திருக்கிறான் ராஜா. Cheesy!
சாகர நேரத்துல கூட ராம ஜபம் செஞ்சுட்டே இருந்தானா. அதான் இந்த கதையோட நீதி. கெட்டது புயல் காத்து வர்ற மாதிரி சட்டுன்னு வரும், சட்டுன்னு போகும். ஆனா நல்லது தென்றல் காத்து மாதிரி வீசிக்கிட்டு எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். எத்தனை யுகங்கள் ஆனாலும், எவ்வளவு வம்சங்கள் மாறினாலும் ராமர் நம்ம கூடவே இருப்பாரு. இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. இன்னையோட உனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. ராமரு நீதி நியாயம் தர்மம்னு நேர்மையான குணத்தோட மக்கள் மனசுலயே இருக்காரு. அந்த குணம் எல்லாம் என் பையன்கிட்டயும் இருக்கு. நீ எப்பவுமே இப்படியே இருக்கணும்டா கண்ணா. விசாலாட்சி, விசாலாட்சி வந்து சுத்தி போடுறே. ராமர் மாதிரி கணவர் கிடைப்பாரு, அந்த யோகம் உனக்கு இருக்குன்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் ராவணாசுரம் வேஷம் போடுறதுனாலதான் கை நிறைய சம்பாதிக்கிறடி. இங்க பாரு, ராவனோட வேஷம் போட்டு சம்பாதிக்கிற காசு கூட விஷம்தான். இந்த நாடகத்தை விட்டுட்டு உருப்படியா வேலைக்கு போகிறேன். தவிர நாடகத்துல நடிக்கிறத மட்டும் நான் விடவே மாட்டேன். இந்த கலைக்காக தாண்டி நான் பிறந்தது. கலைதான் என் ஜீவநாடி, கலைதான் என் கனவு. நடிப்ப பார்த்து ஸ்ரீ அகாடமி கொடுத்த கிரீடம் இது. என்ன எரிச்சிருந்தாலும் தாங்கி இருப்பேன். ஆனா இந்த கிரீடத்தையே எரிச்சிட்டல்ல என் பார்வையில இன்னில இருந்து நீ செத்துட்ட. செத்த மாதிரிதான், செத்த மாதிரி. என்ன செத்த போயிட்ட? சொல்லுங்கப்பா. தன் தந்தைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாட்டையும் விட்டு தன் உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டு காட்டுக்கு போனாரே ராமர். ஒரு உத்தம புருஷர். தன் தாய்க்காக கடினமான தவம் பண்ணி சிவனுடைய ஆத்மலிங்கத்தையே பூலோகத்துக்கு கொண்டு வந்த ராவணன் தாய நேசிச்ச பிள்ளை. ராமனுக்கு ஒரே ஒரு சொல்லுதான், அவரோட லட்சியமும் ஒண்ணுதான். ராவணனுக்கும் லட்சியம் ஒன்னா இருந்தாலும் சிந்தனைகள் பலவிதமா இருந்தது. கேட்டுக்கடா தங்கம், நாம இந்த கலியுகத்துல பிழைக்கணும்னா ராமரை மாதிரி ஒரே லட்சியத்தோடு இருக்கக்கூடாது, ராவணன மாதிரி பல சிந்தனைகளோடு இருக்கணும். சொல்லுங்க தலைவர. சலங்க சத்தம் கேக்குதா? எங்க பார்த்தாலும் விசிலு கைதட்டலு, தாங்க முடியல, ஒரே ஜாலிதான். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. ஆல்புள்ளா ஜனங்களால நிறைஞ்சிருச்சு, அப்படியே என் பையும் நிறைஞ்சிருச்சு. நீ சீக்கிரம் வந்துருனே, நான் போய் இன்னும் ஜனங்க வராங்களான்னு பாக்குறேன். ஏய் கண்ணு, ரெடி ஆகுடா. ரெடி மாஸ்டர். டேய் நீக்கு ஒரு ஓசியா. சரி சரி போடா. வரங்கடியா வாசல் லைட்டா கட்டி மாஸ்டர். உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இல்ல ஆச்சுலே அப்பா, என்ன ஆச்சு பா? நடக்கிறான்
வச்ச எங்கேயும் காணோம். அடி கருமை, எங்கடி வச்ச தர்மம் பிடிச்சவளே, எங்கடி வச்ச தூக்கிடுற. ஐயே யோ மொட்டை கம்னாட்டி, சாமால அப்படி கச்ச அம்ச்சா தூக்கி அடிக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்குது? அம்மா இது வீடு நினைச்சியா இல்ல குப்பை தொட்டி நினைச்சியா அப்படி என்ன டைய கேட்டு சொல்ற சொல்லி தலைய. ஏய் கேன் டென்ஷன், எனக்கு ஆதார் கார்டு எங்கடி வச்ச? ஏய் ஆதார் கார்டு கவுண்டர்ல கறி வெட்டுறீங்க நக்கல. காடு வேணும் காடு வேணுங்கிறீங்க, உங்க எல்லாரும் பத்தியில இருக்கிற சைத்தான் தாண்டா. இந்தாடா ஓட்டர் காடு, இத குடுக்கலன்னா உங்க பாஸ் என்னடா பண்ணுவாரு? நாங்கெல்லாம் யாரும் தெரியுமா? ஏய் புள்ளிராஜன்ட, புளியந்தோப்பு புள்ளிராஜன், என்ன பாத்துக்கிற நீ? உன் முட்டை கண்ணுக்குது அத்த ரெண்டு பேர்ல வச்சு ஆபரேஷன் 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 அவள் தான் நீ. நீ சீக்கிரம் வர சொல்லி ஆர்டர் போட்டா வந்துருவாங்களா? வெங்காயம் தக்காளி முட்டை மார்க்கெட்ல மீன் விக்கிறவங்க எல்லாம் அஞ்சு பத்து வாங்கினு தர லோக்கல் சரக ராவா ஏத்திக்கின்னு பிளகா பசங்க கூட பிரச்சனை பண்ற லோக்கல் ரவுடி நினைச்சியா? புள்ளி புள்ளிராஜன்டா, புளியந்தோப்பு புள்ளிடா. ஐயோ கத்தியை தூக்கிட்டேனா? நம்ம நாட்டுல எவன் எங்க கத்திய தூக்கினாலும் முதல்ல அவனுக்கு தான் கேக்கும். இனி நம்ம அவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சைலண்டா இருக்கிற வரைக்கும் தான் ராம வயலண்ட் ஆன. அண்ணா எங்க ஊரு, அண்ணா எங்க பேரு, அண்ணா நீங்க மாத்த சொன்ன மாத்தி போம். I'm so happy. தக 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 உன் முன்னே ஏது பக, நெற்றி கண் கொண்டவனே சங்கரா. தக 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 உன் கோபம் நூறு வக, சாபங்கள் வேண்டாம் சிவசங்கரா. எதிர்க்கின்ற எல்லோரும் நடுநடுங்கி போவாரே, எதிர்க்கின்ற எல்லோரும் நடுநடுங்கி போவாரே. உன் முன்னே தலை வணங்கணுமே. If you come today, I'm so happy. If you come tomorrow, I'm too bad. You give me time. Tick, 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 tick. ராஜாதி ராஜனே ராட்சச போர் வீரனே, ராஜாதி ராஜா வாவா ராட்சசனே, ராஜாதி ராஜா வாவா. ஏகன் 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 ஏகன், நான் ஒன்றும் ஏகன் இல்லை, ஊரெல்லாம் சொந்தம் தானே சங்கரா. உலகம் 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 மொத்தம் உன் படிப்பின் அம்சம் தானே, சொர்க்கம் நரகம் பார்த்தது யாரு சங்கரா? நீ வச்ச அன்பத்தா ஊரெல்லாம் கொண்டாடும், உன் பேரை சொல்லித்தா உறவெல்லாம் கூத்தாடும். உன்ன பகச்சுக்கிட்டு வாழ்ந்தவ இல்லனா. If you come today, I'm so happy. If you come tomorrow, I'm too bad.
ரமணா கமிஷனர் கான்ட்ராக்டர் காவி வேஷ்டி கதரு ரோடு பெருக்கிறவங்க கான்ட்ராக்டர் இது பத்தாதுன்னு கடைசியா பிச்சை எடுக்கிறவங்க ஐடென்டிட்டி கூட கேட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டுமா, கத்தி பிடிச்சி கெத்து காமிச்ச ரவுடிங் எல்லாம் இப்ப உன்னை பார்த்து வேர்த்து வித வைக்கிறாங்களே. அது மட்டுமா, போலீஸ் கிட்டயே இல்லாத கிரிமினல் லிஸ்ட் இப்போ உங்ககிட்ட இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற மாவட்டத்துல தொகுதியில தெரு தெருவா எவ்வளவோ நாளா யாருக்காக தேடிட்டு இருக்க இல்லையா? அது யாரு நீ தேடிட்டு இருக்கிற அந்த ஆளு உனக்கு சிக்குவானா? குருவே எங்க காணும் குருவே, நான் என்ன சொல்ல வரேன்னா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலங்கிறேன். எவ்வளவு பேருக்கு புரியல, நீ புரிஞ்சிட்டு என்ன புரிய போற? என் சோழிய உருட்டியும் ஜோலியை குறைச்சு நீ யாருக்காக தேடிட்டு இருக்கியோ அவன் வடக்கு திசையில இருக்கானா இல்ல தெற்கு திசையில இருக்கானான்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். டிஆர்பிக்கு தான் பெட்டர். இந்த பட்டை கொட்டலாம் நான் நம்ப மாட்டேன். இனிமே நான் பட்டை போட மாட்டேன், பட்டை அடிக்கிறேன். எங்க அம்மாவுடைய உயிர் தெரியுமா? போடா அந்த செயின்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு நிஜமா தெரியாது குருஜி. அம்மாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க நினைச்சது நடக்குங்க. எப்படியாச்சு? யாருக்கு நஷ்டம் இல்ல?
அவ இங்கதான் இருக்கா, இன்னைக்கு அவளை கண்டிப்பா முடிச்சிருவேன். ஓஹோ, கேண்டிட் ப்ரோக்ராம் குருஜி, நம்ம ரெண்டு பேரும் கோமாளியா இருக்காங்க. சாரி சாரி, இப்ப வரைக்கும் நடந்தது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அத வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுறவங்கள சாடிஸ்ட்னு சொல்வாங்க. மனுஷன் வாழ்க்கைன்றது கண்ணாடி மாதிரி இருக்கணும். நீங்க காதலிச்சீங்கன்னா அது உங்களை காதலிக்கும். கரெக்ட்டா சொன்னீங்க. Thank you. ஆக்சிடென்ட் ஆனவங்கள ஹாஸ்பிடல்ல அட்மிட் செஞ்சு அவங்க உயிரை காப்பாத்தி உண்மையான ஹீரோன நிரூபிக்கணும். இவர மாதிரி பாத்துறடா. Good job. Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகு அழகு அதிலோர் உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது. Senorita, I love you, my sweetheart, you love me. என்ன பாட்டு? என்னவோப்பா, எனக்கு பிடிக்கலனாலும் உனக்காக நான் கனவு காண ட்ரை பண்றப்பா, போலாமா? லவ் டே, லவ் டே காஃபி பார். நான் தான் இந்த பேர் வைக்க காரணமா இருந்தேன். ஏ லவ் டே காஃபி பார் ஓனர், இந்த ஜோதிட நிபுணருக்கு ஒரு காபி கொடு. புது வெள்ள சோழி வந்திருக்கு, சொல்றேன். இப்படி வந்து விழுந்திருக்கு அதிர்ஷ்ட தேவதையோட ஐடியா ப்ரூஃப் ஆயிட்ட. உங்க எல்லா பட்டி ரொம்ப போகுது, பணம் கொட்ட கொட்டு கொட்ட போகுறேன். ஜாகிரதையா இருங்க. ஓகே.
ராமா, எங்கெல்லாம் உன்ன தேடுறது? உயிரே போயிருச்சையா நீ இல்லாம. நான் வரேங்க. அது என்னோட செயின். இல்ல அது எந்து? இல்ல என்னோடது. ஆஹா, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த செயின் எந்து? நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது ஏன் செயின் தான்? எங்க இருந்து கிடைச்சது? யார் கொடுத்தது? கைசர் ராம். இந்தியன் அண்டர்வேர்ல்ட் மொத்தத்துக்குமே டிக்ஷனரி. அவன் யாரு எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் சிக்கல. அவன் செஞ்சிட்டு இருக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் கவுண்ட்லெஸ். இன்டர்நேஷனல் லெவல்ல அவன் வெப்பன்ஸ் வித்துக்கிட்டு இருக்கான். மனித உருவத்தில் இருக்கிற ராட்சசன். இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் அவனோட முழு விவரத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்ற ஸ்கெட்ச கூட யாராலையும் வரைய முடியல. வரையவே முடியாது. அது என்ன அவ்வளவு சுலபமா? டெரரிஸ்ட வேணா பிடிக்கலாமே தவிர, கைசர் ராம் கூட வச்சுக்கிட்டா அது உயிர்கிட்ட கபடி விளையாடுறவர். இந்த கைசர் ராம் எங்க இருப்பான் எப்படி இருப்பான்னு சொல்றதுக்காக அவன் கேங்க சேர்ந்த ஒருத்தன் இப்ப அப்ரூவரா மாறி இருக்கான். அவனை இப்ப யாருக்கும் தெரியாம வச்சிருக்கோம். அவனை சேஃபா கூட்டிட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த வேலையை செய்யறதுக்காக உங்கள யார் தயாரா இருக்கீங்க? சார், ஹலோ சார், சார், ஆபீசர், ஹலோ சார், ஹலோ ஹலோ சார, ஹெலிகாப்டர் சொன்னீங்க. நான் உன்னை இப்ப ரோடு வழியா கூட்டிட்டு போறது கொஞ்சம் கூட சேஃப் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும்டா. எனக்கு நீ முக்கியம் இல்ல, உன்னை காப்பாத்த வரப்போற அந்த கைசர் ராம் தான் முக்கியம் கண்ணா. யானை வந்துருச்சு யானை. எந்த ஊர் யானை? தமிழ்நாட்டு யானை. மனசுக்கு பிடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்டுக்கங்க சார். மொத்த பேரு இன்னைக்கு காலி. இங்க எதுக்கு வந்துச்சு? கதைய சொல்ல வந்திருக்கு. Ah!
மகாபாரதத்துல சகுனி கேரக்டர் நார்மலா யாருக்கும் பிடிக்காத, பட் எனக்கு பிடிக்கும். ஆனா அத நீ செஞ்ச பாரு, அதுதான் எனக்கு பிடிக்கல. நாடகம் பைத்தியமாச்சே, இவன் மட்டும் அந்த போஸ்டர் பார்த்தானா அவ்வளவுதான், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. அடே கையாலே, இந்த ரூட் அந்த ஊருக்கு தான் போதா? சீதாபரணம்னா என்னன்னு தெரியுமா? அது இந்த ராவணனும் ராமன் எந்த ஊர்ல நடந்துச்சு? அது அண்ணா, அது எங்கேயோ போன கண்ணு மூடி பால் குடிச்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். ராஜா, நீ எந்த ரூட்ல வண்டியை ஓட்டினாலும் கடைசியா டிராமா நடக்கிற இடத்துக்கு போய் தான் அவனை மூடிட்டு வண்டியை ஓட்டுற. சீதாராம லட்சுமண் அயோத்தியை விட்டுட்டு காட்டுக்கு வந்தப்போ பர்ணசாலையில் தங்கி கொண்டிருந்தப்போ ஒரு நாள் சீதா மாதாவின் கண்களில் தங்கமான் தென்பட, அந்த மான் எனக்கு வேண்டும் என்று ராமனுக்கு சொல்லிட, ராமர் அதை கேட்டு மான் பின்னால் ஓடிட, போன கணவன் திரும்பி வராமல் இருப்பதை கண்டு மனதில் ஐயம் கொண்ட சீதாதேவி அதை லட்சுமணன் பார்த்திட, ஆ சீதா, ஆ லட்சுமணா என்று காட்டில் இருந்து குரல் வந்திடவும், மனதில் ஐயம் கொண்ட சீதாதேவி, லட்சுமணா நீ வேகம் சென்று ராமனுக்கு உதவிடு என்று சொல்லிட்டாளே. ஆக லட்சுமணன் ஒரு நீளமான கோட்டையிட்டு, தாயே இந்த கோட்டை தாண்டி வர வேண்டாம் என்று சொல்லி காட்டில் போகவும், தனிமையில் சீதா தேவி அமர்ந்திருக்கவும், இந்த க்ஷணத்துக்காகவே காத்திருந்ததை போல லங்கேஸ்வரன் லங்காதிபதி ராவணேஸ்வரன் கொடுத்தார என்ட்ரி. பிக்ஷாந்தேஹி பவதி, பிக்ஷாந்தேஹி, பிக்ஷாந்தேஹி பவதி, பிக்ஷாந்தேஹி. மார்கழிக்கும் வேர்த்து கொட்டுது அம்மா, சித்திரைக்கும் குளிரடிக்குது சும்மா. ஆஞ்சநேயா இவனை பாருங்கய்யா, உங்க பலத்தை காட்டி இவனை கண்டிங்கய்யா, தூக்கத்தை விட்டு எழுந்த நீயும் வாயா. தூக்கத்துக்கும் தூக்கம் இல்ல, தொட்டுக்கிட்டா தோஷம் இல்ல, ஏ அப்புறம் என்னடா? கண்ணால் வச்ச வெடி உயிரப்பிக்கு தடி, அழகால் பதற வைக்காதே, அழகால் பதற வைக்காதே. கிருஷ்ணா இதே கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா ஹோய், காதலுக்கு ஒரு கீதை சொல்ல கண்ணன் வந்தான் ஹோய், கண்ணம் வச்சி ராதை நெஞ்சை அள்ளி கொள்ள போறான் இங்கே.
மாடம் மாடத்திலே வெள்ளை நீலா, ஆடை சூடும் வெண்ணிலா, அம்பு அதன் கண்ணீலா, ஆசை விழித்துதோ இது காமன் தேரில் ஏறத்தான், மாமன் தோளில் சாயத்தான். காதல் மாடல் நானோ எழுதவில்லை, ஒன்ன சுத்தி நானோ வந்ததில்ல, இதயத்தில் கோயில் நான் கட்டவில்ல, கனவுல கூட அத நினைக்கவில்ல. நீயோ ருக்கு இல்ல, நானோ கண்ணன் இல்ல, அன்பின் புல்லாங்குழலே, காதல் வந்தது உள்ளே. கொஞ்சம் பாரு ராமன் இங்கே வந்தானே, அடி அழகு பெண்ணே, கொஞ்சம் பாரு ராமன் இங்கே வந்தானே. கூட்டிட்டு போ மாட்டேனே, ராவண வந்து அவளை தூக்கவில்ல, பானோ ஏதோ என் தோளில் இல்ல, லங்கைய எரிச்சி அவனை கொல்லவில்ல. ஐயோ அப்படியா? நீயும் சீதை இல்ல, நானும் ராம இல்ல, காதல் வந்துடுச்ச புள்ளா, காதல் வந்துடுச்ச புள்ளா. ராவணனுக்கு ராமன் மேலயா காதல் வந்துச்சு? சீதா மேல தாண்டி வந்துச்சு. நீங்க மட்டும் காதலிச்சா போதுமா? ஏன் விருப்பத்தை கேட்க வேணாமா? ஏன் மனசுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? ஏன் உன் மனசு கிட்ட கேக்கிறதுக்கு உனக்கு வாட்ஸ்அப்பா வேணும்? அங்கதானே இருக்கு, கேளு, கேட்டு சொல்லு. இப்படி தனியா இருக்க ஒரு பொண்ணை பலவந்தம் படுத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஐயோ, பலவந்தம் பண்றது பாவம் தான், அத நானும் ஒத்துக்கிறேம்மா. ஆனா ஒரு காதலன் தன் காதலை வெளிப்படுத்துறான், அத போய் பாவம்னு சொல்றியே பாப்பா. ஹலோ, நீங்க என்ன லூசா? கர்மண்டா, ராவண என்னைக்குமே டைட் ஆனது இல்ல சீதா. வாட் இஸ் ராங் வித் யூ? நான் என்னோட காலை கடன்களை முடிக்கணும். போய் முடி. எப்படி? ஐயோ சீதா, ஷவரும் ஸ்டீம் இருக்கிற இந்த காலகட்டத்துல உன்னை இவ்வளவு பெரிய நதி கிட்ட குடிச்சு வந்திருக்க. எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கோங்கிறது முக்கியம். போலாம் வா. நீங்க என் கூட தான் வர போறீங்களா? தப்பு பண்றேன், சாரி. ஐயாவோட சாம்ராஜ்யத்துல எல்லாரும் ஆம்பளைங்களா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மண்டைக்கு ஏறல. தப்பா நினைச்சுக்காத, நீ போலாம். நீங்க போங்க மேடம். பச்சை புள்ள மாதிரி மனசு. எனக்கு இருக்கிற பெருமை கூட உனக்கு இல்லையப்பா. வெயிட் மேன், ரொம்ப தொந்தரவு பண்ணாத.
காதல் வந்தது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, கண்ட இடத்துல திருடுறது, ஊரு விட்டு ஊர் ஓடி டென்ட் போட்டு தங்குறது, அடிச்ச காசெல்லாம் காலியானதும் அடுத்த ஊருக்கு போறது, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? பெரிய கொள்ளையா ஒரு கொள்ள அடிச்சுட்டு செட்டில் ஆயிரணும். ஆமா கஜா, இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் திருட்டு கஜா. பெருசா 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 டீல் பண்ணிட்டு நிறைய ஆண்டிகளோட கட்டி பிடிச்சிட்டு தூங்குனு கஜா. என்னங்கடா இதெல்லாம், நமக்குள்ள எதுக்குடா சண்டை? எனக்கு அப்புறம் நீ, உனக்கு அப்புறம் அவன், அவனுக்கு அப்புறம் அவன். கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கா. காக்கா வைக்க வேண்டாம் கஜா. ஓகே தானே? வை 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 வைக்கிற நான் தான் ஃபர்ஸ்ட். நம்ம நாலு பேர் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா அஞ்சாவது ஒருத்தன் வந்து அபேஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே. முன்னால இந்த பக்கம்லாம் இந்த மாதிரி வந்துடாதீங்க சார், எல்லாரும் ஒன்னா வராதிங்க சார். ஐயோ என்னடே தெரியல, பயமா இருக்குடா. வாந்தி எடுக்கிற வாய் நுரம் தள்ளி கிடக்குது. ஒண்ணும் புரியலையே. ஐயோ டேய் பயமா இருக்குடா. நம்மள எல்லாரையும் துரத்தி துரத்தி அடிக்கிறா. திரும்பி மட்டும் பாத்துறாதீங்க சார், பயந்துருவீங்க. அப்படி பாக்காதீங்க சார், பயந்துருவீங்க. ஓடிடலாம். என்ன நியாயம் இது? இத குடுக்கதான் இவ்வளவு தூரம் வந்த. டயலாக் பேசும்போது இதெல்லாம் கையில் வச்சிருக்க கூடாது. நதியிலிருந்து குளிச்சுட்டு வரும்போதே உங்க மனசுக்குள்ள எனக்கு இடம் இல்லைங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். பயப்பட வேண்டாம் சீதா, நான் ராவணங்கிறது எவ்வளவு உண்மையோ, ராவண சீதாவை தப்பான பார்வையில பார்க்க மாட்டாங்கிறதும் அந்த அளவுக்கு உண்மை. நான் உன்கிட்ட மனசை பறி கொடுத்ததும் உண்மைதான். ஆனா ஒண்ணு, நமக்கு பலவந்தமா காதலிக்கவும் தெரியாது, பலவந்தப்படுத்தி காதலிக்க வைக்கவும் தெரியாது. தேங்க்யூ. சோ சீதாமா, நோ சமுத்திரம் டு கிராஸ். கேஷ் கிவன்,
யூ கேன் கோ பை ரோட். குட் ராவணன். முடிச்சுக்குள்ள போய் அம்மா அப்பா இல்லாத அனாத நானு ஒரு புண்ணிய வாயின வலுத்த ஆளாக்குனாரு. நீ இவ்வளவு நேரம் பேசினதை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனா இந்த அழுகாட்சி கதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு டைமும் இல்ல இன்ட்ரெஸ்டும் இல்ல. விஷயத்த சொல்ல எல்லாரும் முன்னாடியும் எனக்கு கடத்திட்டு வந்துட்டு இப்படி பாதி வழியில போன்னு சொன்னா கடவுளே தெரியாம ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்ட அப்படியே பிளேட்டை மாத்துறதுல பொண்ணுங்க தான் முதல்ல. நீ குளிக்கணும்னு கேட்ட உனக்கு நதியை காமிச்சேன். என்ன பாக்காதீங்கன்னு சொன்னா நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். உன்னை ஒரு இடத்துல குளிக்க சொன்னா நீ போய் வேற இடத்துல குளிச்ச. அது ஏன் தப்பா? அந்த பக்கம் உனக்கு ராமரா காத்துக்கிட்டு இருந்தாரு. நான் திருப்பி ஊருக்கு போக மாட்டேன். ஏன் திருப்பி ஊருக்கு போனா யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இதுதான் விஷயமா? அதுக்கு இதுக்கு போய் இவ்வளவு சுத்தி வரணுமா? அதாவது இப்ப யாரு உன கல்யாணம் பண்ணிக்குவாங்கிறது தானே பிரச்சனை? என்ன பண்ற? கல்யாணம் வேற என்ன? என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு கேட்டல, அதான் தாலி கட்டி கல்யாணம் பண்ண போறேன். என்னை பொறுத்தவரை உன்னை பார்த்து விரும்பினப்பவே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆனா உன்னை பொறுத்தவரை தாலி கட்டினாதான கல்யாணம் இல்லையா? கட்டிட்டா போச்சு. கல்யாணம்னா இந்த மாதிரி இல்ல. தாவணி கொடியாளே சிந்திய தானிய இடையாளே, தாவணி கொடியாளே சிந்திய தானிய இடையாளே, உன்னை இரு கையால் அள்ளட்டுமா? எனக்கு நீதான் யாரு சரிபாதி, கனவில் வந்தது யாரு நீதே, கேட்கவில்லை உன் பின்புலம் தேவையில்லை, புது விளை நல் விளைச்சலை போல் நெஞ்சில் விளைந்தாய் பஞ்சமில்லை, என்னை சேமிக்கும் சிந்தாமணி. பாத்தீங்களா இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சது இந்த பணத்தை சம்பாதிக்கவா?
சொடுக்கு போட்டா இம்போர்டட் காரு, கோடி கோடியா பணம் வந்து கொட்டும் போது இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு நமக்கு? இல்ல கல்யாணம் பண்ண இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணுமா சீதா தேவி? சரி வாங்க. மாப்பிளைக்கு செய்யற சம்பிரதாயம் இதெல்லாம் அம்மா அப்பா இருந்து செய்ய வேண்டியது. எனக்குதான் அம்மா அப்பா இல்லையே, அதான் நானே உங்களுக்கு கல்யாணத்துக்கு இதை கொடுக்கறேன். என்ன உயிருக்கு உயிரா பாத்துப்பீங்களா? எனக்கு வேட்டி கட்டி பழக்கம் இல்ல பாரு, அதனாலதான். மஞ்சள் குங்குமம் இது போ உனக்கு. நீ சொல்ற வரைக்கும் இதோட அருமையெல்லாம் தெரியாம இருந்த, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தூக்கமே வரல. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல வாங்கினத நான் பொய் சொல்லல, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போறேன். இப்ப இந்தியாவை தேடிக்கிட்டு இருக்கிற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தான். என்னை யாரும் பார்த்ததும் இல்ல, பாக்கிறதுக்கு சாத்தியமும் இல்ல, ஒண்ணு தவிர. ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு உண்மைய இப்ப நான் உனக்கு சொல்றேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கைசர் ராம்கிறது ஒருத்தன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தன் இல்ல, ரெண்டு பேர். கைசர் என்ன
நீ ஹாப்பி தானே? அதே சந்தோஷத்துல நீ எனக்கு ஒரு 300 கோடியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னா வந்ததுக்கு வரிய வசூல் பண்ணிட்டேன்னு போய்கிட்டே இருப்பேன். டேய், உன்னை இங்க எதுக்காக வர வச்சேன் தெரியுமா? கைசர் ராமன் ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்தாங்கிற விஷயத்தை அழிக்கிறதுக்காக தான். டேய், நீ இங்க இருந்து உயிரோடு போக முடியாது. டேய், நான் இடத்துக்கு என்ட்ரி ஆன உடனே என் கன்ன வாங்கி வச்சுக்கிட்டு மொத்த பாடியும் ஸ்கேன் பண்ணிட்ட. பட் என் இதய துடிப்ப நீ ஸ்கேன் பண்ணி பாத்தியா? அது துடிக்கிற சத்தத்தை கேட்டிருக்கலாம். ஆனா அதை பார்த்திருக்கியா? ராம், என் இதய துடிப்ப பார்த்திருக்கேன்னு கேட்டல, இப்ப பாத்துக்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் கைசர் ராம். என் டைம வேஸ்ட் பண்ணிட்டல நீ, பாத்தியா நான் எமோஷனல் ஆயிட்டேன். வா 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 வா. ஐயோ, ரொம்ப நல்ல பாட்டு கேட்க வச்ச, உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. கைசர் என்கிட்ட எப்போ கேட்டான் காத்த விட வேகமானது எதுன்னு? நான் மனசுன்னு. அவன் அது இல்ல, அது நான் சொன்னான். அவன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவான். இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி அவன் முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தினேன்னா சின்ன குழந்தை மாதிரி கத்தி கூச்சல் போட்டு பெரிய கலாட்டா பண்ணி என் கணத்துல பலார் பலார்னு அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பெரிய மனசு பண்ணி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவான். இந்த லக்ஷ்மணன் கரெல்லாம் ராமனோட தம்பி. இங்கே
அனுப்பி வச்சா தெரிஞ்சும் கூட அவன் எனக்கு துரோகம் பண்றான்னு ஏன் கட்டியே சொல்றியாடா? நான் சொல்றது உண்மை. நீ ஸ்ரீலங்கா போற விஷயம் கைசரை தவிர வேற யாருக்கு தெரியும்? எனக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நீ எனக்கு பங்காளி ஆக முடியாதுரா. மாவனே, நம்பிக்கை துரோகமா பண்ற? ராம், நம்ம ரெண்டு பேரை பத்தி போலீஸ் கிட்ட ஏதாவது சொல்லி தொலைச்சிருப்பான் இந்த மனைய. கண்ணில இருந்து வர கண்ணீரோட கலர் வச்சே அவன் காவிரி தண்ணியில குளிச்சானால வைகை தண்ணியில குளிச்சானான்னு கண்டுபிடிக்கிற திறமசாலிங்க நம்ம போலீஸ். இந்நேரம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாம் இந்த முட்டாள் சிக்கிக்கிட்டதுனாலதான். பிளடி ராஸ்கல். ராம், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். நீங்க இருந்தா டேஞ்சர். எனக்கு உன் சேஃப்டி தான் முக்கியம். நம்ம ரெண்டு பேரோட லட்சியம் யாரு? உலகத்தோட மிகப்பெரிய டான் தாமஸ். அவன் இடத்த நம்ம பிடிக்கணும். அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு ரோடு வழியா போ. கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஷிப்பில் போ. ஸ்ரீலங்கா டு லண்டன் ஃப்ளைட்டில் போ. நான் வேற ரூட்டில் லண்டன் வந்துடுறேன். நாம ரெண்டு பேரும் அங்கே மீட் பண்ணலாம். என்ன சொல்ற? ஆச்சரியமா இருக்கா? ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் இருக்கணும். அது நானா தான் இருக்கணும். பல வருஷமா நான் ராம முட்டாளாக்கி விளையாடிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரையும் அவன் நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு அவனை நான் நம்ப வச்சிருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள நான் விதைச்சிருக்கேன். சொல்லு. ஏன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய மாஃபியா டான்னா நான் மாறறதுக்காக. இந்தியால கைசர் ராம் ஒருத்தன் இருக்கிறதா தெரியும். அவன் செத்தா அவனோட எல்லா கேஸும் முடியும். அதுக்கப்புறம் இந்த கைசரோட ஆட்டத்தை பாவம் உங்க ரெண்டு பேராலையும் பார்க்க எனக்கு எதுக்கு துரோகம் பண்ண? துரோகம் போலாம். எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் தவிர எல்லாரும் துரோகிங்க தான். வா வா போலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் நாடகத்துல நடிக்கிற பொண்ணு கிடையாது. தெரியுமா? மனசு ஜாலியா இருக்கும் போது சின்சியரா டியூட்டி பாத்தீங்கன்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கைய தூக்கி எரிஞ்சிட்டீங்க. நீங்க பாருங்க, எல்லாரையும் 9 போலீஸ்காரங்க இறந்து போயிட்டாங்க. மிச்சம் 6 பேர் இப்போ அப்போன்னு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீங்க சொல்வீங்களா? உங்களை நம்பினதுக்கு மொத்த டிபார்ட்மெண்ட் தலை குனிய வேண்டியதா இருக்கு. யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட் ஆபீசர். இந்த கேஸோட என்கொயரி முடிற வரைக்கும் You are suspended. Understand?
பாக்கலையா? நான் பார்த்தேன். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் அவர் ஆன் ரோட் ஸ்ரீலங்கா போறாருன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. பாக்கி டீடைல்ஸ் இதுல இருக்கு. இந்த ஃபைல சார் கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நோ நோ ப்ளீஸ், அவனை புடிக்க போனவங்க யாரும் இதுவரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததில்ல. அப்படி இருக்கும் போது எங்க அப்பா திரும்பி வந்திருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். மறுபடியும் அந்த கைசர் ராமா புடிக்க போய் அவரு உயிர் போயிடுச்சுன்னா ப்ளீஸ் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கைசர் ராமா புடிக்க நான் முயற்சி பண்றேன். நீ ஸ்ரீலங்காக்கு பை ரோட் போகும்போது உனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும்னு சேகர் என்கிட்ட சொன்னாரு. நீ ஒரு இரக்கமே இல்லாத அரக்கனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்ன தூக்கிட்டு வந்து பாத்துக்கிட்டத நினைக்கும் போது நீ பொண்ணுங்களை எவ்வளவு மதிக்கிறேன்னு தெரிஞ்சது. அப்படிப்பட்ட உன்னையும் உன் மனசையும் மாத்துறது கஷ்டம் இல்லைன்னு தோணுச்சு. நான் இங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எங்க அப்பாவுக்காக தான், உன்னை காதலிக்கிறதுக்காக இல்ல. ராம் சரண்டர் ஆயிட்டானா? சார் என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? இவ்ளோ அர்ஜென்ட்டா ரெடி ஆகி எங்க போறீங்க சார்? கைசர் ராம் சரண்டர் ஆயிட்டானா? அது கூட ஒரு பொண்ணுக்காகவா? அதான் ஜாலியா இருக்க. கூல் பேபி கூல்.
பதிலாக அவர் மாறினாரு, சரண்டரும் ஆனாரு. என் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு. இத்தனை வருஷமா அவ அந்த ஊர்ல இருப்பான், இந்த ஊர்ல இருப்பான் நினைச்சு பார்க்காத ஊரும் இல்ல, தேடாத இடமும் இல்ல. தூக்கம் இல்லாம வீதி வீதியா அலைஞ்ச இவ்வளவு நாளா நான் செத்து போனவனுக்காகவா தேடிக்கிட்டு செத்து போனவனை தேடிக்கிட்டு இருக்கியா? செத்து செத்து போயிட்டான்னு நீ நம்புறியா? அந்த யமனுக்கு சாவா. பஸ் ராமு தானா போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். சரண்டர்? ஆமா, அவனே போய் வலிய சரண்டர் ஆகுறான்னா ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அந்த ஸ்கெட்ச் அவன் முடிக்கிறதுக்குள்ள ஜெயில வச்சு அவனையே முடிச்சிருக்கையும் கூட்டிக்கிட்டு அவன் அக்கௌண்ட் இந்த பணம் எல்லாம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது. பிளந்து ரத்தத்தை குடிக்கணும்ன்ற கோபம் இருந்த எனக்கு அவன் கிட்ட இருந்து போன் வந்தது. கைசர், அவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு அவ சொன்ன இடத்துக்கு நான் போனேன். என்ன தப்பு நடந்து போச்சு கைசர், மன்னிச்சுற. காதல் மயக்கத்துல கைசர் ராம் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருங்கிற உண்மையை சொல்லிட்ட. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ ஏசிபி போனுங்கிறது. தப்பு நடந்து போச்சு கைசர், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சரண்டர் ஆனேன் கைசர். ரெண்டு பேர் இல்ல ஒருத்தர் நம்ப வைக்கிறதுக்காக, அதனால தான் எஸ்கேப் ஆனேன். எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் பணத்தை நான் சேஃப்டியா வச்சுக்கிட்டேன். அது எப்பவுமே உன்னோட தான், யார் என்ன சொன்னாலும் நீ டென்ஷனே ஆகாத. ஆனா கைசர், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்க முடியாது. யாரா இருந்தாலும் கொண்டுருவேன், புரிஞ்சுக்க. நீ அம்மாவுக்கு சமம், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது. இங்க இருந்து புறப்படலாம், ப்ராப்ளம் ஆயிடும், வா பாப்பலாம். ஏ கைசர், யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, யோசிச்சுட்டு உட்காந்துருந்தா யோசிக்கிறதுக்கு நாமளே இருக்க மாட்டோம். கிளம்பு கைசர். கைசர், கண்ணு இருக்கா? என்ன கண்ணை வச்சுக்காம இப்படி வெளியே சுத்துற? இந்தா வச்சுக்கோ. லண்டன் கைசர், லண்டன் லண்டன் தானே சொல்லிட்டு இருப்ப, அங்க சந்திப்போம், வா. நீ புறப்படு கைசர். கைசர், கார்ல உன் கூட யார் வந்தது? அது வந்து வேண்டாம் வேண்டாம், யாரையும் நம்பாத, நான் உன்னை டிராப் பண்றேன். வா 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 கைசர், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஏய்
நீ கிளம்ப. பெல்ட் போட்டுக்க கைசர். குடு 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 எங்கிட்ட. புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லட்டுமா கைசர்? பழைய கிராமத்து கதை நீ கேட்டிருப்பிய. பயங்கரமான ஒரு பெரிய காட்டுக்குள்ள அந்த கதையில என்னன்னா கைசர், ஒரு பசு வீட்டுக்கு போற வழியில தெரியாம ஒரு புலிகிட்ட மாட்டிக்கிச்சான். அந்த பசுவை கொல்ல போகும்போது, வேணாம் வேணாம், எனக்காக நாலு கண்ணுக்குட்டிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அதுங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக என்னை விட்டுட்டு அதுங்களுக்கு போய் பாலை கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப வரேன்னு சொல்லிச்சான். புலியும் அதை நம்பி போக விட்டுச்சு கைசர். அதே மாதிரி பசுவும் வீட்டுக்கு போய் கண்ணு குட்டிங்களுக்கு பாலை கொடுத்துட்டு வார்த்தையை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் புலிகிட்ட வந்துச்சான். எவ்வளோ உயர்ந்த தாய், இப்படிப்பட்ட தாயை கொன்னு தின்னணுமான்னு யோசிச்சுதான் புலி அது உட்கார்ந்திருந்த மலையில இருந்து கீழே குதிச்சு செத்துருச்சான். அந்த புலிக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா கைசர். ஒருவேளை அந்த பஸ் வந்து பசியில இருந்த கண்ணுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்காம புலிகிட்ட வந்து அந்த புலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன கொள்றதுக்கு பதிலா அந்த குட்டிங்களை கொல்ல சொல்லியிருந்தா அது தப்பு இல்லையா கைசர்? அதை விட பாலுக்கு பதில் விஷத்தை அந்த கண்ணு குட்டிகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தா அது பெட்டர் இல்லையா கைசர்? புல்லட்டை லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் இருக்கும் இல்லை கைசர். என்ன மன்னிச்சு ப்ளீஸ். அவங்களை சந்திக்கும் போது மன்னிக்க சொல்லிக்க. பயங்கரமான ஒரு பெரிய காட்டுக்குள்ள இன்னொரு டெட் பாடிய கார்ல வச்சு செத்துட்டான்னு கோர்ட் நம்ப வச்சு எல்லா கிரிமினல் கேஸுக்கும் என் ஒருத்தனையே பலிக்கடவாக்கி இந்த ஜெயிலையே என் வாழ்க்கையை மாக்கி போக வச்சிட்டோம். நான் இப்போ உட்கார்ந்து ஆள வேண்டிய அந்த சிம்மாசனத்துல அவன் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்கான். அவ இன்னும் சாகலையா? எங்க இருக்க அவன்? Sorry. டோட்டல் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே காலுக்கு கீழே வச்சிருந்த அந்த தாமஸ் இது. இன்னைக்கு என் காலுக்கு கீழே இருக்க. You need my place. My empire, right? Okay. Take it. Just let me go. Hey, Thomas. ஒவ்வொரு படியா தாமஸ், ஒவ்வொரு படியா ஏறி 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 இந்த இடத்துக்கு வந்திருக்க. இப்ப தானமா? நோ, நீ பிச்சை எடுக்கிறன்னு நினைச்சுப்பாங்க தாமஸ். தாமஸ்,
யுத்தத்துல மூணே ரிசல்ட் தான் இருக்கணும் தாமஸ், only three. ஜெயிக்கணும், தோத்து போகணும், இல்ல செத்து போகணும் தாமஸ். சமாதானத்துக்கு வரக்கூடாது தாமஸ். நோ 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 நோ. Let's be friends. What? Friendship? நட்பு? What's wrong with you, Thomas? Thomas, எங்க ஊர்ல ஒரு ஹிட் சாங் இருக்கு, அதுல ஒரு லைன் பாடுற கேள. நட்பின் பேர்ல பிளான் பண்ணி ஸ்கெட்சு போடுவாங்க, ஒரே பிளேட்ல சேர்ந்து சாப்பிட்டு ஆப்பு வைப்பாங்க. I'm sure you didn't understand. இந்த உலகத்துல ஒரே ஒரு அதிபதி தான் இருக்கணும் தாமஸ், அதுவும் நான் மட்டும்தான் இருக்கணும் தாமஸ். அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவனை வேட்டையாடியே தீருவான். Jetli, look at there. He must be there only. He burnt Thomas alive in the middle of the road. He must be very daring. No matter how much we search, we are unable to find him. If he is killed Thomas, he's definitely not from this country. Russia, Italy, Brazil, Africa, America. Who knows where he's from? India. யானை வந்திருக்கு யானை. எந்த ஊர் யானை? தமிழ்நாட்டு யானை. இங்க எதுக்கு வந்திருக்கு? இந்த சேருக்காக வந்திருக்க. மீ, லெட் மீ டெல் அ ஸ்டோரி. நான் தமிழ்ல சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்ல. ஷூர். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரா? ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா. Once upon a time there was a king, he ruled only one kingdom. உலகம் மொத்தத்துக்கும் அதிபதி ஆகணுங்கிறது தான் அவனோட ஆசை. What's he saying? சின்ன சின்ன ராஜ்யங்களோட போர் தொடுத்து போராடுறதுனால இழக்கிற டைமும் எனர்ஜியும் வேஸ்ட்ங்கிறது அவருக்கு தெரியும். ரொம்ப முக்கியமா, ஏதாவது ஒரு ராஜா அழிச்சிட்டா எல்லா ராஜ்யத்தோட ராஜாக்களும் ஒண்ணு கூடுவாங்கிறது அவருக்கு தெரியும். So he killed the main king, which forced the other kings to come together. அந்த ராஜாவை கொன்ன அந்த மனுஷன், the man who killed the king, is அவன் உங்களுக்கு 30% கொடுத்தான், நான் உங்களுக்கு 40% தரேன். 50, 70. Come on, let me take just 30%. You idiot! Who do you think you are? This is London. Do you understand? Okay. Now you better understand. No. Killing you here isn't a manly thing to do. Hence, I'm letting you go. Yeah? Thank you. This is the last warning. I'm sparing you. I'm giving you 1 hour time to leave London. I am. He's giving you an hour. I would put the bullet in your heart and bury you where you killed Thomas. Yes. Yes, I am leaving. Hey! Yes.
I won't waste time. Thank you. Ram, you come. என்ன இது? Come. Thank you. Thank you. Thanks. Thank you. அப்படியே கிளம்புறா. வா. ஆக்சுவலி அவங்க கொடுத்த டைம்ல இன்னும் எவ்வளவு நிமிஷம் பாக்கி இருக்கு? 50 நிமிஷம். வீட்டுக்கு போக எவ்வளவு டைம் ஆகும்? 20 நிமிஷம். கம் கார்ல போலாம். ஓகே. உப்பு சத்தியாகிரகம் பண்ணி நம்ம நாட்டில இருந்து பிரிட்டிஷர்ஸ் வெளியேற்றின மகாத்மா காந்தியோட ஆயுதம் அஹிம்சை என்னோடது. Violence. I'm sorry. Now I've realized the power of Indians. Please forgive me. Spare my life. Sorry. I am Indian. They know Indian. பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ஆண்டாங்கங்கிறது பழைய சரித்திரம். Absolutely. ஒரு இந்தியன் பிரிட்டிஷ்காரன் ஆள்றான்னு சொல்றது புதிய சரித்திரம். சோழன் இல்ல ராஜ்யத்தை ஆளவில்லை, கொட்டை கட்டி வாழவில்லை, யுத்தத்துல தோக்கவில்லை. அப்ப யாரா நீ? படைபலம் தேவையில்லை, யாரும் காத்திட வேண்டாம், நானும் யாரையும் நம்பவில்லை. கைகளுக்குள்ளே கரன்சி நோட்டு வந்தாலே கவலை இல்லை, பொய்யில் தானே புகழ்ச்சி பாடும் மக்களும் திருந்தவில்லை. எப்போதுமே நானே ராஜா, கப்பம் கட்ட தேவையில்லை, கூறி தப்பாமலே சுட்டு தள்ளும் கெட்ட புள்ள. இங்கு நாடாலும் தந்திரி மந்திரி எல்லாமே நான். அப்ப உங்க பேரு என்ன தாதா?
மிக நீண்ட உலகம் இருக்க அரண்மனை இஷ்டம் இல்ல, பகை மூண்ட எவரையும் மன்னிக்க எனக்கொன்றும் நேரம் இல்ல. படையாண்ட பெருமை பேசும் எவனும் தேவையில்ல, தடை தாண்ட தயங்கும் எவனுக்கும் உலகம் கையில் இல்ல. சிங்கம் போல வந்து நிப்பா சிங்கிளாக அச்சமில்ல, பஞ்சம் வைக்க திட்டம் போட்டா உயிருதான் உனக்கில்ல. இங்கு நாடாலும் ராஜாவும் மந்திரி எல்லாமே நாடே தான். ஹோய் மன், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருக்கே ரைட் ஹேண்ட் மாதிரி. பிரைம் மினிஸ்டர் பொண்டாட்டி பேச்சை கேட்குறாரோ இல்லையோ, இவர் ஒரு கோடு கழிச்சு அதை தாண்டவே மாட்டார். தாமஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது இந்த ஹோம் மினிஸ்டர் தான். உங்களை பார்க்கணும்னு உங்ககிட்ட பேசணும்னு தான் தன்னுடைய பிரைவேட் ரிசார்ட்டுக்கு வர சொன்னார். பாருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நமஸ்தே இந்தியா. வணக்கம். ப்ளீஸ், ரீபில்ட் அ பாலிட்டிக்கல் எம்பையர். இன் ஆர்டர் டு கீப் த எம்பையர் செக்யூர், வி நீட் யுவர் சப்போர்ட். சிமிலர்லி, யூ நீட் ஆர் சப்போர்ட். ஐ டூ த லீகல் ஒர்க், யூ டூ த டர்ட்டி ஒர்க். I'll clean up the mess, okay? We have a problem. You know about Edward, right? Yes. He has a list of all the people in the world who have locked up their black money in the Swiss bank. He is like an army, but he doesn't wear a uniform. You know one more thing? Some of the European countries are giving him security. That's his power. He worked with the CIA. Double-cross them. Leak the NSA top secret information to the European government. Ah, do you know, he also released the Swiss account details of most... Now he's threatening to release Swiss account details of the ministers in my cabinet. He's held up somewhere in Scotland. He's shaking the entire British government. Bloody. Now he can release this information anytime. His case must be closed before that happens. I don't know what you're going to do and how you're going to do it, but Edward must die. And there must be no clues whatsoever. The information you need is in this file. I'll take that. By the way, no one must ever know that I am with you. 500 kgs of heroin needs to be exported from Thailand to UAE. Only you can make it happen. I told you to do it, but you sent Alex to kill Edward. He killed Edward and got caught red-handed with the Scotland police. No matter what we do, we cannot get Alex out of this. So before police produce him in court, kill him! You know how hard you drive. Sure, you can't take me to the court. He's going to come and save me. If possible, try to save your life. Sir,
If you come today, it's too early. If you come to kill me, it's too late. You fix the time. Tick, tick, Alex. என்னடா அலெக்ஸ், என்ன அப்படி பாக்குற? போலீஸ் வேன்ல இருந்த நீ ஏன் கார்த்திக்கு எப்படி வந்தன? கன்ஃபியூஷனா? கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு யோசிச்சு பாரு. ஹலோ 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 ஹலோ, கேக்கலையா? மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ, இங்க நானே அங்கே வாய்ஸ் வச்சு நான் யாரும் கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறியா? எப்படி இருக்கு என் வாய்ஸ்? பரவாயில்லையா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வாய்ஸ் அமிதா பச்சா மாதிரி இருக்கும்னு. சும்மா ஒரு டைலாக்ஸ் இருக்கனா, ஒரு விதத்துல உனக்கு சின்ன பசங்க மென்டாலிட்டி. ஊர் ரூட்லயே கேக்குறேன் இரு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பனா நீ சொல்லிட்டே இருப்பியான். இந்தியாவுல கைசர் ராம் செத்துட்டானே, எல்லாரையும் நம்ப வச்சு அவங்க எல்லாரையும் அடிமுட்டாளாக்கி இங்க வந்து உன் ராஜாங்கத்தை அமைச்சு ஒவ்வொருத்தனையும் ஆட்டி படைக்கிறியாடா கைசர் ராம். யார் ராணி? இது கிரேட் அமிதாப் பச்சன் வாய்ஸ் தான் தம்பி. நான் தான் தம்பி ஒன்னேண்டா. அண்ணனா? அண்ணா அண்ணா என் அண்ணா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தம்பிய பார்க்க வந்திருக்க, இது நியாயமா? எங்க இருக்க, எப்படி இருக்க? நான் முடிச்ச கதையில மறந்து விட்டு போன இடத்துல ஒரு சின்ன பேஜ்ல இருக்க. உன்னை நான் பார்க்கணும், வரியா? வரண்டா கண்ணா, ஏனா உன் கதையை முடிக்க வேண்டியவனே நான் தானே, உன் வேட்டக்காரன் நான் தானே. அந்த பிரம்மை எப்பவோ என் தலையில குத்திட்டான்டா முத்திர. ஓ, பிரம்மா? அதுவும் பிரம்ம? நோ ப்ராப்ளம். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குண்ணா. பாண்டவர்களை வனவாசத்துல இருந்து காப்பாத்த போன ஸ்ரீகிருஷ்ண பகவான் இல்ல நீ. நீ சொன்னபடி எல்லாம் நடக்கிறதுக்கு
நான் ஒன்னும் அர்ஜுனன் இல்ல அண்ணா. அடடடடடடே, மகாபாரதம் கூட தெரியுமா உனக்கு? சபாஷ் தம்பி, நீங்க வர மாட்டேன், நானே உன் இடத்துக்கு வரேன். அலெக்ஸ் எங்க? வரே வா. நினைச்சுக்கிட்டே இருந்தா என்னடா இன்னும் மெயின் பாயிண்ட்க்கு வரவே இல்லன்னு. தம்பி, அலெக்ஸ் என்கிட்ட தான் இருக்கானே, உனக்கு எப்படி தெரியும்? ஒத்தல இருந்தாலும் பத்து விதத்துல யோசிக்கிற ராவணண்ணா. பத்து விதமா யோசிக்கிற ராவணன் நீனா? அதுக்கு மிஞ்சினவன் நான் ராமன்டா. அப்படின்னா எதிரில நின்னுகிட்டு பேசணுமே தவிர ரொம்ப தூரத்துல இருந்து பேசக்கூடாதுங்கண்ணா. ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா அண்ணா? என்னன்னு சொல்லு. அலெக்ஸ், நீ எங்க இருக்கியோ அங்கே விட்டுட்டு போ. விட்டுட்டு போலனா? பிரச்சனையை விட்டுடுறியா இல்ல சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான். சேலஞ்சுக்கு பயப்படுறதா இருந்தா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் சகோதரா. என்ன பண்றதுன்னா நீ எங்க இருக்கங்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா நான் விட மாட்டேன். ரிபீட், சேம் டு சேம். அலெக்ஸ், உனக்கு வேணும், எனக்கு நீ வேணும். வெயிட்டிங், கம் ஆன். Was here. She went with some customer. Excuse me? She's a call girl. She goes with anyone who pays her. What do you mean? She's a call girl. She goes with anyone who pays her, I've told you. Madman. Sorry. Where did she get down?
I dropped her at Trafalgar Square. வாழ்க்கையோட மதிப்பு தெரியாதா? நீ இருக்கல்ல கிருஷ்ண மாதிரி என் பின்னால இருந்து காப்பாத்துறதுக்கு. தொடர தம் யாருக்கு இருக்கு? அந்த தில்லு எனக்கு இருக்குடா. உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? அது சரி, அலெக்ஸ் என்கிட்ட தான் இருக்கான்னு தெரிஞ்சு கூட எப்படி இவ்வளவு கூட இருக்க? தகச்சு போய் அங்கேயே இருக்கிறத விட கூலா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது தான் நல்ல விஷயம். உனக்கு ஒரு ஓல்டு ஸ்டோரி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குண்ணே. ஊர் வரைக்கும் வந்தவன் ஆறு வரைக்கும் வரமாட்டானா? அதுல முக்கியமான விஷயம், தண்ணி குடிக்கணும்னு ஆசையோடு வந்தவனை குடிக்க வைக்காம விட்டுருவேனா? ஓ, கதையா? டக்கரா இருக்கு. அப்படின்னா நீ சொல்றத கேட்கும் போது நீ இருக்கிற இடத்துக்கு என்ன வர வச்சு கப்பு சிப்புனு கதையை முடிச்சலானே பிளான் போட்டிருக்கியா? தம்பி, நான் உன்னை சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன கேட்ச் பண்ண மாட்டேங்கிற. நீ இருக்கிற சர்க்கிள்ல தான் நானும் இருக்கேன், அலெக்ஸும் இங்கதான் இருக்கான். சிங்கிள் தலை இருந்தாலும் பத்து விதமா சிந்திக்கிற ராவணன் தானே நீங்க. எல்லாருக்கும் டைம் பிக்ஸ் பண்றது நீ தானே? இன்னைக்கு உனக்கு நான் டைம் பிக்ஸ் பண்றேன். பத்து நிமிஷம் டைம் நான் தரேன். பத்து நிமிஷம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தானாலும் அலெக்ஸ் பினிஷ். அலெக்ஸ், அலெக்ஸ், போயிட்டான Alex, the person who has killed Edward in Scotland and escaped from police custody has been murdered. Alex's dead body has been found in the middle of a busy London street and the police investigating the case. Our channel has also obtained certain information where Alex has spoken about Edward's murder before he was killed. Indian Donald. Who is that Indian Don? Who is that local politician? The country wants to know. The guy who has sent that footage is the guy who has murdered Alex. Who is that person who you do not know about? பத்து விஷயத்தை யோசிக்கிற ராவணன் நான் இருக்கலாம், அதுக்கு மேல ராமன்டா நான். Hey, are you free? Yeah. How much? What? 1500? No. Okay, 500 more. 2000, okay? Okay, let's go. You scared me. You've been following me from yesterday, or we are running into each other by chance. Anyway, what do you want? You. Right now. Oh, all right. But I can't come. Why? Where? I really, really need to apologize to you.
I'm so sorry, but I have just been taken by this guy 5 minutes ago. And if you really wait for me for 2 hours, then I'll come for dinner. Sure. You drink? Yeah. Here. Thank you. That's delicious. How did you know that I like this? Yeah, it's amazing. Girlfriend? Girlfriend Rikava. ஒரு கதை சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல ஒரு ராவணன் இருந்தான். அவன் ஒரு நாள் சீதா மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு காதல் வந்துருச்சு. ஒரு ராட்சசனோட மனசுக்குள்ள கூட காதலை வர வச்சிட்டா. வாழ்தான் அவ கூட தான் வாழணும்னு முடிவை பண்ணிட்டான். அப்ப வரைக்கும் அவன் செஞ்ச எல்லா தப்பான வேலைகளையும் முழுசா நிறுத்திடலான்னு முடிவு பண்ணான். You're wasting my time. Can we start? Take the money and get out. I might be a call girl, but I'm sure not a beggar. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி, அவ பேரனுக்கு முன்னே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா. அந்த பாட்டிக்காக பேரனும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. கட்டும்போதே கட்டும்போது என்ன நடந்துச்சு? பாட்டி புட்டுக்கிட்டாலே இப்போ பேரங்கதி என்னாச்சோ? வட 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 மாப்பிள்ள யார போல பொண்ணு வேணும் நீயும் இங்க சொல்லையா? வசரமாக வளர்ந்த பொண்ணா, படித்த பொண்ணா, ஃபாரின் பொண்ணா, எந்த பொண்ணு வேணுயா?
தகதகன்னு பொண்ண பாரு, சம்பக்கா ஊரெல்லாம் அசந்து நிக்க. எக்கா வெள்ள வெள்ள பொண்ண பாரு, முத்தம்மா ஊரெல்லாம் அசந்து நிக்க. புலியா இருந்தவன் தான் பூனை போலாகி புட்டா. பய 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 ரமையா, யார போல பொண்ணு வேணும் நீயும் இங்க சொல்லையா. பண்ருட்டி பொண்ண பாரு, பண்ண போல சமஞ்சிருக்கா. புடிச்சுக்கோ நைசா. ஏ பல பழத்தோட்டத்தோட மாப்பிள்ளைக்கு காத்திருக்கா. இனிக்கும் பழந்தா. பண்ணுருட்டி பொண்ணு வேணா முந்திரி பொறுக்க விட்டுடுவா. பல தோட்டம் வேணா வேணா பள்ளி இழிக்க விட்டுடுவா. கார பொண்ணு வேணா கட்டி வச்சு சுட்டுடுவாங்கக்கா. பலபலன்னு பொண்ண பாரு, பொண்ணம்மா ஊரெல்லாம் அசந்து நிக்க. பலபலன்னு பொண்ண பாரு, பொண்ணம்மா ஊரெல்லாம் அசந்து நிக்க. பாரு மாம்பழம் போல் பழுத்து இருக்கா. பொண்ண பாரு மீனு கொண்டு வந்து இருக்கா. அட சேலத்து பொண்ணு வேணா மாங்கொட்டைய தந்திடுவா. அட மேட்டூரு பொண்ணு வேணா மீன போல நழுவிடுவா. போல பொண்ணு மாட்டி கிட்டா வீணா போவும்க்கா. நல்ல நல்ல பொண்ண பாரு, நானும் கட்டிக்கிட்டு வாழ போறேன். எக்கா நல்ல நல்ல பொண்ண பாரு, நானும் கட்டிக்கிட்டு வாழ போறேன். ஆட வந்தவங்களாம் ஆடிட்டு போயிட்டாங்க. நீ மட்டும் தனியா ஆடு, நான் போயிட்டு வரேன். கொண்டு முழுகாம இருக்கா. 9 மாசம் ஒரு 500 கடன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கே திருப்பி தந்துறேன். சித்தப்ப கேடிதங்கா கேளியா. அவ மாசம் ஆவறதுக்கு காரணம் இவன் இல்லடா, என்ன திடீர்னு எங்க ஞாபகம் வந்திருக்கு. பிக் பாஸ்ல உலக நாயன பாக்கும் போது ஞாபகம் வராதா? பின்ன தெரிஞ்சது தானே, அது எனக்கு தெரியும். ஊர்ல தண்ணி பஞ்சம் வந்த உடனே அங்கங்க கிணறையும் குளத்தையும் வெட்டின. பாதி பேருக்கு நிலம் எல்லாம் தெரிஞ்ச உடனே இருந்த தோட்டத்துறை எல்லாத்தையும் அப்படியே எழுதி கொடுத்துட்டேன்.
வீடுல தெரிஞ்ச உடனே வீடு கட்டி கொடுத்துட்டே போயிட்டா. ஊர் மக்களுக்கு காசு இல்ல உடனே காசை வாரி வாரி தானம் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு நீ வேற மாப்பிள்ள சுத்தன்ற பேர்ல சென்டவ் போட்டு சுத்தி நிக்கிறானுங்க. நீ சொன்னதான் கரெக்ட்டு, சந்தோஷம். ஆளுங்களையும் மூஞ்சிகளையும் பறிச்ச இவன் அப்பா இவன் தாத்தா கிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் அம்மா ஏதோ பிரச்சனையினால ஊரை விட்டே ஓடி போயிட்டா. பாவம் இந்த மீச தாத்தா மருமகளோட மூஞ்சியே பாக்கல. அப்ப மொத்த ஆஸ்தியும் யாருக்கு சேரணும்? யாருக்கு? இவனோட அப்பனுக்கு. இவன் அப்ப மேல தாத்தனுக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப யாருக்கு சேரணும்? இதோ இதோ என் மாப்பிளைக்கு தான் சேரணும். அதுக்குதான் இவன் தாத்தா ஓடி போன அவன் அம்மா திரும்பி வந்து நான் தான் அவனோட அம்மான்னு நிரூபிச்சு கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த மொத்த ஆஸ்தியும் பாருங்க என் மாப்பிளைக்கு சேருன்னு உயில் எழுதி அந்த உயில ட்ரஸ்டுக்கு சேர்த்துட்டு சிவனடி போய் சேர்ந்துட்டாரு. பாவம் இவன் அப்பா தாத்தாவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டான். ஏய் கேடு கட்டவங்களே, பூ அவன் ஆஸ்தியை தின்னு போட்டு வெள்ளையும் சொல்லியும் போட்டு இருக்கிற கேடு கட்ட நீங்க இவனு பிச்சைக்காரன் சொல்றீங்களா? வருவாடா அவன் அம்மா, வருவா கையெழுத்தும் போடுவா. நீங்கெல்லாம் பிச்சை எடுக்க போறீங்கடா இவன் முன்னாடி. வருவாடா, கண்டிப்பா வருவாடா, கண்டிப்பா வருவாடா அவன் அம்மா. என்ன ஒரு மூணு நோட்டு கம்மியா தெரியுது? சரியா சொல்லல. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்களே எதற்காக இப்படி மனம் வருந்துகிறீர்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஈன்றவர்களுக்காக சேவை செய்யும் தேவதை தாயார் மட்டுமே. அந்த தாயின் ஆசையை நிறைவேற்றுவது புத்திரனின் கடமைதானே ஜனகா? ரகு வம்சத்தில் யாராவது வாக்களித்து விட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், நிறைவேற்றியாக வேண்டும். இல்லை என்றால் வார்த்தை தவறிய தசரதனின் தனையன் இந்த ஸ்ரீராமன் என்ற இல் சொல்லுக்கு ஆளாவேன். ஜனகா, வார்த்தை தவறுவதென்றால் ஈன்ற தாயை கொல்வதற்கு சமமாகும். அதிகம் சிந்திக்க வேண்டாம், அனுமதி தாருங்கள். சீதையே, ராமர் வேஷம் போடுறதுல கில்லாடியா? அதனாலதான் நடிப்பு ரத்தத்திலே ஊறி இருக்கு. ஊருக்காரங்க பேசிப்பாங்க. குழந்தையா இருக்கும் போது கிளுகிழுப்பா சத்தம் தாலாட்டு பாட்டு கேட்டு வளர்ந்தவன் இல்லடா, கத்தி சாணம் பிடிக்கிற சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். ஒரே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வந்துட்டியா தாயே? சாவு வீட்டுல வந்து கடன் திக்க சொல்றியே, இது நியாயமா இருக்கா உனக்கு? ரத்த கண்ணீர் விட்டாலும் ஒத்த பைசா கூட கிடைக்காதீங்க. இந்த உலகத்துல யாருக்குமே எதுவுமே நிலையானது இல்ல. செத்ததுக்கு அப்புறம் நீ கையில என்ன எடுத்துட்டு போற பாரு, அவரும் வெறும் கையோட தான் போறாரு. முதல்ல காரியம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன் பஞ்சாயத்தை பாக்கலாம். முதல்ல கிளம்புங்க. அவர் குடுத்தது யாரு? எந்த தானே, அதான் திருப்பி கேக்குறேன்.
கையில காசு வை, சுடுகாட்டுல கோழி வை. இந்த வேலை முதலே செஞ்சிருந்தா இவ்வளவு பேர் பஞ்சாயத்துக்கு அவசியமே இருந்திருக்காது. தூக்கி பார்த்தா சரியா தான் இருக்கு. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, தூக்குங்கட பெரியவர. போக போக போங்க. முன்னாடி இருக்கிறது ஏனாலும் அங்க கொளுத்திராதீங்க, அதுக்கு தனி பேமெண்ட். பக்கத்துல எவன் தெரியல, அங்க கொளுத்திட்டு ஓட அழுவுங்க. என்னையா அது 27 27 பினிஷ், 28 ரன்னிங். நீங்க பாரு, ஊர்ல இருக்கிற 72 வீட்டையும் இப்படியே அமிச்சிட்டோம்னா, ஆஹா, இந்த ஊருக்கு நீ தான் ராஜா, நான் தான் மந்திரி. நான் ஐடியா போட்டப்பா, இனிமே உன் அம்மா வரலனாலும் சொத்து நமக்கு தான். உங்க அம்மா வந்திருக்காங்க, பஞ்சாயத்து திண்ணிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஊர் ஜனெல்லாம் அவங்கள பக்கதான் போயிட்டு இருக்காங்க. புண்ணியவதி பையனை பத்தி தெரிஞ்சா என்ன பாடுபடுவாளோ. என்ன ஒரு வாடி கூட ஞாபகம் வரலையாமா? சரி சரி, சொல்லுமா. நீ என் மகன் இல்லப்பா. என்ன வார்த்தை சொன்னீங்கம்மா? நீ என்ன விட்டுட்டு போனதுக்கு நியாயமா எனக்கு தானே கோவம் வரணும்? பரவாயில்ல, சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுமா, சாப்பிடு. 20 வருஷம் ஆயிடுச்சு என் புள்ள என்ன விட்டு போய். எந்த ஊர்லயாவது நாடகம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா போதும், அந்த நாடகம் நடக்கிற இடத்துக்கு போய் என் மகன் இங்க இருப்பானா அங்க இருப்பானான்னு தேடிக்கிட்டே இருப்பேன். இந்த ஊர்ல ராமர் வேஷத்துல இருந்த உன்னை பார்த்தேனா, நீதான் என் பிள்ளைன்னு நினைச்சிட்டேன்ப்பா. கண்ணு உண்மைய மறைச்சாலும் பெத்த பாசம் மோசம் பண்ணாது, உண்மையத்தான் சொல்லும். நீ என் மகன் இல்லைன்னு சொல்லுது. நான் நம்புறதுல தப்பு இல்லப்பா, என் பையன் எனக்கு எடுப்பான்னு. என் பையன் அந்த ஸ்ரீராமர் மாதிரி. அந்த ஸ்ரீராமர் எப்படி நியாயம், நீதி, தர்மம்னு வாழ்ந்தாரோ, அப்படித்தான் நீயும் வாழணும்னு நான் சொன்னேன். அது அவன் ஆள் மனசுல பதிஞ்சு இன்னைக்கும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருப்பான். உன்னை பத்தி ஊர் ஜனங்க சொன்னதை கேட்டப்போ, நீ என் மகனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அந்த நிமிஷமே முடிவெடுத்துட்டேன்ப்பா. ஊர்க்காரங்க சொல்றத வச்சு நான் உன் பிள்ளை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியாமா? தயவு செஞ்சு இனி எப்பவும் அப்படி பேசாதம்மா. எங்க அம்மா வருவாங்க வருவாங்கன்னு இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்த, நீ அம்மான்னு ஊரெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்படி பேசுறது நியாயமாம்மா? பாருங்கம்மா, நான் எங்க அம்மா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வீதியில யாராவது அவங்க குழந்தைக்கு சோறு விட்டுறத பார்க்கும்போது எனக்கும் அம்மா இருந்திருந்தா இப்படிதான் ஊட்டி விட்டுருப்பாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக காத்துட்டு இருக்க அம்மாக்களை பார்க்கும்போது எனக்கு அம்மா இருந்திருந்தா எனக்காகவும் இப்படித்தானே காத்திருப்பாங்கன்னு தோணுச்சு. அம்மா வாமா, வா, இதை பாருமா, இதை பாரு பாருமா, எங்க அம்மா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு நினைச்சு நானே வரைஞ்சேன். அப்பா ஊர்ல எல்லாருமே நான் ஒரு பொறுக்கி வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன்னு சொன்னாங்க. நான் எதையும் கண்டுக்கலாமா?
ஆனா அம்மா இல்லாத அனாதன் சொல்லும் போது தாக்க முடியலப்பா. நீ என்ன பையன் நினைச்சுதானே வந்த? நான் கூட நீதா என் அம்மான்னு மலை மாதிரி நம்பிட்டேம்மா. ஏமாத்திராதீங்கம்மா, ஏமாத்திராதீங்க. இல்லப்பா, ஒரு கண்ணுக்குட்டி கூட இன்னொரு பசு கிட்ட போனா அது பால் தராது. வாயில்லாத ஜீவன் கூட அப்படி நினைக்கும் போது நான் ஒரு சாதாரண மனுஷி. நான் என் பிள்ளைய உன்னை எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? அது இல்லம்மா, இந்த உலகத்துல எவ்வளவு அனாதைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அம்மா தேவைப்படாதா? அம்மா அன்பு கிடைக்காதா? அந்த அனாதைங்கள என்னையும் ஒரு அனாதை நினைச்சுக்க, என்ன உன் பையன் ஒத்துக்கோ. எனக்கு ஒரு பையன் இருந்தாலும் இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டானு உன் சொல்ல வைக்கிறேன். என்ன அம்மா, அம்மா 20 வருஷமா தேடுறேன்னு சொன்னீங்கல்லம்மா, ஒரு மனுஷன் காணாம போய் 7 வருஷம் ஆச்சுன்னா செத்து போயிட்டான்னு அரசாங்கமே தீர்மானிக்குது. அப்படி இருக்கு நீங்க அரசாங்கமா? அரசாங்கத்துக்கு என்னப்பா தெரியும் தாய் செய் உறவு பத்தி எல்லாம்? அதெல்லாம் வெறும் காகிதம் வரைக்கும் தான், அவ்வளவுதான். பிள்ளைய விட முன்னால ஒரு தாய் இறந்துட்டான்னா அவளோட ஆயுள கூட பிள்ளைக்காக கொடுத்துட்டு போயிடுவாளாம். அதே தாய விட முன்னால பிள்ளை இறந்துட்டான்னா தன் குழந்தை எழுந்த தாய் அதிக நாள் உயிர் வாழ மாட்டான். இந்த 20 வருஷமா அவனை தேடி தேடி ஒரு தனி மனுஷியா இந்த பூமியில நான் உயிர் வாழறேன்னா எங்கேயும் ஒரு இடத்துல அவன் உயிரோட தான் இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, காரணம் எதுவா இருந்தாலும் தன் புள்ள செத்து போயிட்டான்னு ஒரு தாய நம்ப வைக்காதப்பா. அம்மா 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 அம்மா, என்னமா இது? அவரு உன் பையன் இல்லன்னு சொன்ன, சந்தோஷம். இங்கே இருமான்றாரு, இல்லையா பையனை தேடி போவன்னு சொல்றீங்க, சந்தோஷம். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவரோட அம்மா நீங்க தானு நம்பிட்டாங்க. எப்படியும் போக போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல 3 கிறுக்கு கிறுக்குனீங்கன்னா சந்தோஷம். உங்க அம்மா இவ்ளோ கஷ்டப்படுற நேரத்திலயும் அவங்கள கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்கல்ல, என்னப்பா தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத சொத்துன்னா அது அம்மா தாயா? அவ முன்ன இதெல்லாம் எதுக்கு உதவாது? தம்பி, ஒரு டீயும் ஒரு பண்ணும் கொடுப்பா. தரமா, இந்தாமா. எனக்கு ஒரு டீ பண்ணு கொடு. தரண்ணா, இந்தாங்கண்ணா. என் புள்ள என்ன நினைக்கிறானோ என்னமோ. எங்க அம்மா நினைக்கிறாங்க நினைக்க, ஏன்பா என்னையே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க? என்ன செய்ய சொல்றீங்கம்மா? மனசு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, அப்பா இல்லாம வாழ்ந்துடலாம், ஆனா அம்மா இல்லாம வாழ்க்கையே இல்ல. என் மகன் இல்லாம நானும் வாழ முடியுமா? நீ தானம்மா சொன்ன, மகன் இருக்கும்போது அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. அவ ஆயிலையும் குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு எங்க அம்மா அவங்க ஆயுள எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா எங்க அம்மா உருபத்தில் திரும்பி வந்திருக்காங்க. சாப்பிடுமா? சாப்பிடு. தப்பா நினைக்காதீங்கம்மா, 20 வருஷமா உங்க பையனுக்காக தேடுறேன்னு சொன்னீங்களே, என்ன நடந்ததுமா? ஏதாவது போட்டோ இருக்கா? கொடுங்க. எனக்கு தாங்கம்மா ராமர், அம்மா உங்க மகன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்புமா. இது உண்மையில சத்தியமா?
என்னையும் உன் பையனா ஏத்துப்பியா? தொலைஞ்சு போன எங்க அம்மாவை நான் இவங்க கண்ணுல தான் பார்த்தேன். அந்த அம்மாவையும் மகனையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக நான் தேடாத இடமே இல்லை. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் உன்னை சந்திச்சேன். ஊ மூலமா அந்த தாயோட மகன் கிடைச்சான். நம்பிக்கை, நம்பிக்கை ஒன்று இருந்தா போதும், நம்ம எதிர்க்க இந்த உலகத்துல யாராலையுமே முடியாதுமா. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பதிலா அவரை நீயே உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போனால. அவ்வளவு சுலபமா இருந்தா எப்பயோ செஞ்சிருப்பான். அவங்க அம்மா சின்ன வயசுல செத்துட்டாங்கன்னு நினைச்சான். அவங்க என்ன உயிரோட இருக்காங்கன்றது அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில அவன் அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போனா அவங்கள அவங்க அம்மா ஒத்துப்பானோ இல்ல எதுக்கு விட்டுட்டு போனு கோவத்துல கொன்னுடுவானோன்னு யாருக்கு தெரியும்? அவன் அம்மாவும் அப்படிதான். என் பையன் ஒரு ராம, ஊருக்கு உபகாரம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ராவணன். இந்த ராவணனை கொண்டு போய் ஒப்படைச்சா அவனுடைய அம்மா செத்துற மாட்டாங்களா? மதம் பிடிச்ச யானையாவது அடக்கிடலாம், ஆனா இவன் மதம் பிடிச்ச சிங்கம். இவனை மெதுவா வழிக்கு கொண்டு வர வச்சு அன்பாலதான் அறிவுரை சொல்லணும். ராவணனா இருக்க இவனை ராமனா மாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கத்தான் நான் இப்படி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சிரு, இப்பவும் நான் பண்ணது உனக்கு தப்புன்னு பட்டா ஐ எம் சாரி. Only phone is here. Block this place. Make sure no one leaves. Okay. Come on, guys. Move. என் பேர் வெங்கட், என் ஊர் புதுக்கோட்டை. என் பேர் சந்துரு. Hey, what the hell is happening here? I'm gonna call the cop. Absolute public nuisance. Not right. புரிஞ்சிருச்சு. அது என்னன்னா, அவன் போன் பண்ற டைம்ல நீ வந்துடுற. நீ போனதுக்கு அப்புறம் அவன் போன் பண்றான். அது எப்படி? ஹவ் இஸ் தட்? போன் இங்க இருக்கு, அவனும் இங்க தான் இருக்கான். அப்படின்னா அண்ணா,
அண்ணா 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 இங்கதான் எங்கேயோ நீ இருக்க. வருவ, கண்டிப்பா வருவ, வா. நீ வரணும்னா என்னை தேடிக்கிட்டு அவனே வருவான். வாட் யூ சே? ஒரு ரொமான்டிக் டிரைவ் போலாம், என்ன சொல்ற? கம் ஆன், கன்ஃபார்ம்டா அவனே ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா கூட நீ அவர்கிட்ட மாட்டிருப்பேன். செகண்ட் டைம் கொடுத்தாலே என்னை கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு டைம் கொடுக்கவே இல்லை. இப்போ நீ கொடுத்த இந்த ஒரு க்ளூ போதும். மூச்சு விட்டுற கேப்பில் என் ஜாதகத்தையே நோண்டி எடுத்துருவான். நான் எங்க இருந்தாலும் வந்துருவான், வந்தே தீரணும். கம் ஆன். You know, Ram, you stay in undercover for a few days. The government now knows about all the criminal activities undertaken by you in different countries. If you get caught, even I will get caught. And so is my party. You will have to stay undercover. You mean at this time? You are gonna come with us now. Do you hear that? No option. Give me a day's time. Just one day. Okay? Thanks. Thank you.
கொல்ல முடியாதுங்கிறதுனாலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணி லண்டனுக்கு அனுப்புனா உன்னோட அம்மா சென்டிமெண்டா நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? தாயும் பிள்ளையும் சேர மாட்டாங்க. அதுக்கு குறுக்க வர எவனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அவ இந்தியாவுக்கு வர சான்ஸே இல்ல. லண்டன் மினிஸ்டர் அவனை லாக் பண்ணிட்டாரு. ராம்ஸ் அரெஸ்டட். இஸ் டெட் நவ. உனக்கு தெரியும்ல, இந்தியன் ஜெயில ஆயுள் தண்டனை 7 வருஷம் இல்ல 14 வருஷம் தான் ஃபைனல். ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். ஹேய், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவன் செத்துட்டான். எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச நீ உயிரோடவே இருக்க கூடாது. எப்படி இருக்க கைசர்? மூடிட்டு ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டியா? அது என்னோட வேட்டை. கீழே இருந்து மேல வரைக்கும் ஈய கூட அண்டை விட மாட்டேன். நான் எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கே. முடிஞ்சிருக்க வேண்டியவன் இங்க எப்படி வந்தான்னு தானே. உப்பு புளி காரம் வித்து சம்பாதிக்க இந்தியாவுக்கு வந்த உங்களுக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா, அதையெல்லாம் விளைய வச்சு சாப்பிடுற எங்களுக்கு? எவ்வளவு கொழுப்பு இருக்கும்!
ஆக போறவனோட கடைசி ஆசைய ஜெயில கேப்பாங்களே தவிர நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, சாகறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு சாகணுங்கிறது தானே உன்னோட ஆசை. செத்து போ கைசர், செத்து போ. ஆஞ்சநேயரோட சக்தி தெரியணும்னா புகழணும், பீமனோட சக்தி தெரியணும்னா கோபம் வர வைக்கணும். ஏன் சக்தி தெரியணும்னா ஒரு தாய் வயித்துல பிறக்கிறனாலும் அவ என் தம்பி. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பை யாரும் தொட முடியாது. அசுர குலத்திற்கு சக்கரவர்த்தி, வீரா தீரா சூரா, ரண 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 லங்கை காதிபனே. யார் ராணி? கடந்த 20 வருஷமா உங்க அம்மா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக எப்பவோ செத்து போன எங்க அம்மாவை பத்தி பேசாத, பேசாத. வேதவல்லிபுரம், விசாலாட்சி அம்மா. உயிரோட தான் இருக்காங்க. அம்மா என்னாச்சு? டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 4 ஆச்சு. நீங்க மயக்கத்துல இருந்தீங்க, ஆக்சிடென்ட் பண்ணவங்களே உங்களை இந்த ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கம்மா. விஸ்வண்ணா நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போதே நெஞ்சு வெளியில இருந்துட்டாருமா. உங்க பையன் என்னன்னு தெரியலம்மா, அந்த நாடகக்காரன் கூட போனாதான் கேள்விப்பட்டோம். ஏன்னா அவன் உடம்புல அவர் ரத்தம் தானே ஓடுது. விஸ்வண்ணா இருந்தப்ப அவர் கழுத்து இருந்த செயின் இருந்தது. அண்ணிலிருந்து உங்க அம்மா உன்னை தேடாத ஊர் இல்ல, கேட்காத ஆள் இல்ல. எந்த ஊர்ல நாடகம் நடந்தாலும், யாரு ராம வேஷம் போட்டாலும்,
என் மகனும் நினைச்சு போவாங்க. அதுல நானும் ஒருத்தன். அண்ணிலிருந்து உன்னுடைய அம்மா உன்னுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்க. என்ன யோசிக்கிற, ராமர் மாதிரி வளர்த்த தாய்கிட்ட இப்படி ஒரு ராவணனா எப்படி போய் நிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? பொறுமையில் பூமியை போன்றவள்ன ஒரு பொண்ணு குறிப்பிடுவாங்க தெரியுமா உனக்கு? பெத்த தாய பூமி கூட ஒப்பிடுவாங்க. எல்லாரும் பண்ண பாவத்தை போக்குறதுக்கு அந்த கங்கையை தேடி போவாங்க. ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, பெத்த தாய் காலிலேயே 300 கோடி தேவர்கள் இருக்காங்க. அம்மாவுடைய பாதத்தை தொட்டாலே போதும், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஓடியே போயிடும். வா தம்பி வா. ராவணன் ஆகணும்னு யாரும் பிறக்க மாட்டாங்க. தாய் தந்தை இல்லாதப்பதான் இந்த உலகமே அவனை ராவணனா மாத்தது. என் கூட பேசும்போதெல்லாம் நீ என்ன தம்பின்னு கூப்பிடுறல்ல, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறியா? ஓ, என்ன வேணாலும் கேளுக்கண்ணா, என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எங்க அம்மா கிட்ட நான் செத்து போயிட்டேன்னு சொல்ல வாக்கு கொடுத்துருக்க. அவங்க கிட்ட நான் செத்து போயிட்டேன்னு சொல்ல. எனக்கு எங்க அம்மா முகம் கூட ஞாபகம் இல்லை. நீ பார்த்திருக்கன்னு சொன்னல, எங்க அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? என்ன மாதிரியா? என்ன மாதிரியா? என்ன மாதிரியா? எனக்கு காட்டுறியா? நான் பாத்துட்டு போயிடுறேன். ஒரே ஒரு தடவை. என்னப்பா கீழே விழுந்துட்டியா? பார்த்து பத்திரமா வந்திருக்கலாம்ல. என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, நீ கண்டிப்பா என் பையனை கூட்டிட்டு வருவேன்னு. எங்கப்பா எங்கப்பா என் பையன் எங்கப்பா? மன்னிச்சிடுங்கம்மா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், கிடைக்கல. மா உயிரிடவே இல்ல. அன்னைக்கு உன் பேச்சிலேயே உண்மை இருந்தது, கண்ணிலேயே உண்மை இருந்தது. ஆனா இன்னைக்கு உன் பேச்சு போய் சொன்னாலும் கண்ணு
உண்மைதான் சொல்லுது. என் மகன் சாகலன்னு, என் மகன் சாகலன்னு உண்மை சொல்லுப்பா. சொன்ன கேளுங்கம்மா. ஏமா மறுபடியும் மறுபடியும் அதையே கேக்குறீங்க? அவன் செத்து போயிட்டாமா? நீங்க வந்திருக்குமா என் கூட? அவனை விட நான் நல்லா பாத்துக்கிறேன் ராமா. என் மனசு சொல்லுதுடா, அவன் இங்க எங்கேயோ இருக்கான்னு. எங்க பாருக்கான் உண்மை சொல்லு, சொல்லுப்பா. என் பையன் எங்க இருக்கான்? செத்துட்டான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கனே. ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது கொஞ்ச நேரம் ஆனா கூட ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு என் முந்தானிய பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுவான். சண்டை போடுறதுக்காவது வரமாட்டான்னு சொல்றியா? உண்மைதான். தூங்கும் போது கூட கதை சொல்ல சொல்லி கலாட்டா பண்ணி கதை கேட்காம தூங்கவே மாட்டான். அப்படிப்பட்டவன் ராமா. என்கிட்ட கதை கேட்காவது வரமாட்டானா? அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு போனா கூட எதுக்கு என்ன விட்டுட்டு போன, எதுக்கு என்ன விட்டுட்டு போனேன்னு என்ன அடிக்க வருவான். இந்த 20 வருஷமா என்ன ஒண்டியா விட்டுட்டு எங்க போனேன்னு கேட்காவது வரமாட்டானா? கண்டிப்பா வருவான். என்ன பாருப்பா ராமா, எடுப்பா ராமா, அம்மா பாருப்பா ராமா, ராமா ராமா ராமா.